ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் யூஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். நான் வந்து யூஎஸ்க்கு வந்தது வந்து மார்ச் 20th. ஸோ அப்போ வந்து நாங்கள் கேன்சஸ் சிட்டியில இருந்தோம். ஸோ அங்கே தான் வந்தேன். ஸோ மார்ச் 20th வரும்போது லைக் அப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 40s 50s இருந்துச்சு. லைக் ஆனால் வந்து பயங்கர விண்டியா இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் வந்து நான் வந்து அவ்வளோ குளிர் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம அப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிறது வெறும் ஹாட் பிளேஸ், லைக் வெள்ளூர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த குளிரில் நம்ம வந்து எங்கேயும் போகல. நான் போகாமல் வீட்லேயே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சும்மா பால்கனிலேயாச்சும் போய் உக்காரலாம் அப்படின்னு சொல்லி பால்கனியில் உட்காந்துருந்தோங்க. அங்கே பால்கனியில் கூட நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டும் போத்திருக்கேன். சும்மா ஏதாச்சும் கார் கீர் போகுதா, சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு உட்காந்துருக்கேன். ஸோ வந்து உட்காந்துருந்தபோது ஒருத்தர் வந்து அவர் ஷர்ட்டே இல்லைங்க, ஷர்ட்டே இல்லாமல் ஜாகிங் போகிறாரு. அதுக்கப்புறம் என்னடா நம்ம நிஜமா அவரே இப்படி கிராஸ் பண்ணிட்டாரு. ஸோ நிஜமாக தான் பார்த்தோமா இல்லை நமக்கு அப்படி தெரியுதா அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. சரி சரி உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சா இன்னொரு டைம் வந்தால் இன்னொரு ரவுண்டு வருவார் இல்லைங்களா, அதனால வந்து உட்காந்துருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் வாக்கிங் கிளம்பியிருக்காங்க. வா, என்னடா இந்த குளிரில் கூட இவ்வளோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி சம்மர்லங்க 12 ஒரு மணி உச்சி வெயில், மண்டையை கொளுத்தோம் கொளுத்தும் கொளுத்தோம். அந்த டைமில் வந்து இவங்க வாக்கிங் போகிறாங்க, அவங்க நாயை வந்து சும்மா வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க, ஜாகிங் போகிறாங்க, சைக்கிளிங் பண்ணுறாங்க. எப்பா இந்த வெயிலில் எப்படா எப்பா சைக்கிளிங் பண்ணுறீங்க? எங்கள் ஊராக இருந்துச்சுன்னா என்னை வந்து இந்த வெயிலில் வந்து அம்மா ஒரு கடைக்கு போயிட்டு வாவோ, இல்லை வந்து மேலே வந்து துணி காய போட்டிருக்கேன் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக செய்யவே மாட்டேன். போ ஈவினிங் பார்த்துக்கு, ஈவினிங் செய்யலை, அது வரைக்கும் வந்து 12-1 மணிக்கெல்லாம் அம்மா முடியலப்பா அப்படின்னு சொல்லி நான் விட்டுடுவேன். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஎஸில் வந்து இவங்க வந்து அந்த இவ்வளோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸை வந்து நான் இங்கே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக் அவுட் பற்றி சொல்கிறேங்க. நம்ம வந்து ஸ்டோரில் போய் வாங்கிட்டு இந்த செல்ஃப் செக் அவுட்டுக்கு வந்து நம்மளே பில் போட்டு வர்றது நான் வந்து இங்கே வந்து தான் பார்த்தேன். ஏன்னா வந்து இந்தியாவில் பார்க்கவே முடியாது. இந்தியாவில் எந்த ஸ்டோருக்கு போனாலும் எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்ருப்பாங்க இல்லைங்களா. இப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் என்ன வேணும் ஏது வேணும், இப்போ வந்து நம்மளே எடுக்கிற மாதிரி இது செல்ஃபாக நம்ம எடுக்கிற மாதிரின்னா ஒரு ஆள் நம்ம பின்னாடியே இருப்பாங்க நமக்கு வந்து எஸ்கார்டு மாதிரி. ஸோ வந்து நான் அதை தான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இங்கே வந்துட்டு நம்ம எடுத்ததுக்கு நம்மளே பில் போட்டு வர்றது வந்து நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு டவுட்டு கூட, யாராச்சும் பில் போடாமல் வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய டைம் யோசிப்பேன். பட் வந்து அது வந்து ட்ரஸ்ட்டுனால தான் ஸ்டோர்காரங்க அப்படி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வந்த 2 மந்த்ஸ்க்கு வந்து நாங்கள் பாஸ்டன் போனோம். பாஸ்டனில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யூஷுவலுக்கு. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கேபின் எடுத்து தங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஸோ அந்த கேபினில் இருக்கும்போது எல்லா திங்ஸும் வாங்கி போயிருக்கோம். ஆனால் வந்து மில்கை மறந்துட்டோம். மில்கை மறந்து அது வந்து வெறும் கேபின் மட்டும்தான் இருக்குது. லைக் அந்த அங்கே ஸ்டோர்ஸோ கீட்ஸோ எதுவுமே கிடையாது. அங்கே வந்து நம்ம குடிசை மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் அந்த ரோட் சைடெல்லாம் ஒரு குடிசை போட்டு விற்பாங்க பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து குடிசை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த குடிசையில் யாருமே கிடையாது, ஒரு ஆளோ எது யாருமே கிடையாது. லிட்ரலி அந்த குடிசைக்கிட்ட எழுதியிருக்காங்க இங்கே மில்க் இருக்குது, எக் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ஐஸ் பாக்ஸில் மில்க் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அப்புறம் காயின்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மில்கை எடுத்துக்கிட்டு நம்மளே வந்து அதில் காசை போட்டு நம்மளே சில்லற எடுத்துகிட்டு போயிடணும். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. லைக் ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து இப்போ வால்மார்ட்டோ இது வந்து செல்ஃப் செக் அவுட்டுங்கிறது வந்து அவங்களாம் பெரிய ஸ்கேலில் பண்ணுறாங்க. அவங்க வந்து தெரியாமல் ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ லாஸ் கிடையாது. ஆனால் வந்து ஒரு சின்ன ஃபார்மர் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் கூட எவ்வளோ ட்ரஸ்ட், மற்ற பீப்புள் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் வைக்கிறாங்கங்கிறது நான் இங்கே வந்து தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து 8 வருஷம் கழித்து இந்த கொரோனா வைரஸ்னால நம்ம இந்தியாவில் கூட நியூஸில் தாங்க பார்த்தேன் நான் அந்த விஷயத்தை. பிரெட் பேக்கெட்ஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க. லைக் இப்போ டச் பண்ணி ஒருத்தங்க பிரெட் பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸ்டோரில் விற்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டீ கடையில் வந்து பிரெட் பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பிரெட் எடுத்துகிட்டு அங்கே காசு போட்டு வந்துடலாம். ஸோ வந்து நான் அதை வந்து இப்போ தான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது வேறு விஷயத்துக்காண்டி வந்திருக்கு. பட் அது ரியலி கிரேட் தான் இல்லைங்களா.
எவ்வளோ ட்ரஸ்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சொல்ல போனோன்னா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ். இங்கே வந்து நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தபோது சாப்பிட்டு இருக்கும்போது கெட் அ செக் அப்படின்னாங்க. என்னடா செக்கு கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சேன் நான் ஒரு நிமிஷம். இவங்க வந்து பில்லுக்கு வந்து செக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் வந்து செக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்தேன், கேட்டேன் கூட. அதே மாதிரி வந்து பீச்சஸ், இங்கே பீச்சஸ்லாம் இந்த வெள்ளக்காரங்கெல்லாம் டேன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பீச்சஸில் படுத்து, அதுவும் அந்த 12 மணி 1 மணி வெயிலில் படுத்து அவங்க டேன் ஆகிறது வந்து நான் இங்கே தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலக்கேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் வந்து நம்ம வந்து பார்த்ததெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஊரில் யாரும் 12 மணிக்கு 1 மணிக்கு வெயிலில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ வந்து அது வந்து நான் இங்கே வந்து தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது நாங்கள் வந்து கேன்சஸில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அப்போ வந்து கீழே ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு 70-80 இருக்குங்க, 80 இயர்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பாட்டியம்மாவுக்கு துணையாக ஒரு பூனைக்குட்டி, பாட்டியம்மா பூனைக்குட்டி. அந்தம்மா வந்து இங்கே வந்து சம்மர்னா போதும் எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் பூலில் தான் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் என்னாச்சுன்னா கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துட்டும் போது ஈஸ்வர் வந்து ஆப்போசிட்டில் வராரு. நான் வந்து பால்கனியில் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஈஸ்வர் வந்து ஆப்போசிட்டில் வராரு. அந்த பாட்டியம்மா விழுந்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ அவரை வந்து எழுத்தி நிற்க வைக்கிறாரு. எழுப்பி நிற்க வைக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து அந்த ஸ்விம்மிங் காஸ்டியூம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் காகிள்ஸு, அதுக்கப்புறம் நூடுல்ஸு எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவர் வாங்கிட்டு, சரி வாங்க நான் எடுத்துகிட்டு போய் உங்களை விடுறேன் வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாட்டி எழுந்ததுக்காண்டி தேங்க்யூ சொல்லிட்டு வேணா நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மாவே போனாங்க. இதுவே நம்ம ஊரில் இருந்திருந்தா அப்பா இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அங்கே வெய் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா சொல்லி, எந்த பாட்டியம்மாவாக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து அவங்களே பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி வந்து அந்த பாட்டியம்மா அவங்க காரில் அந்த பாட்டியம்மாவே ஓட்டிட்டு போய், எவ்வளோ தூரம் கண்ணு தெரியுதா எனக்கு தெரியல, பட் வந்து அவங்க வந்து ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கிறத வந்து நான் இங்கே தாங்க பார்த்துருக்கேன். நான் போனவும் லைக் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், நான் சிக்ஃபிலே போயிருந்தேன். சிக்ஃபிலே போயிருந்தப்போ லைக் வந்து சிக்ஃபிலேயில் வந்து விளையாடுறதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்குது. ஸோ வந்து கிட்ஸ் அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம இங்கே சாப்பிடும்போது. ஸோ கிட்ஸ் அங்கே விளையாடிட்டு இருந்தபோது என்னாச்சுன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு 2 இயர்ஸ் பையன்தான், அவனுக்கு வந்து ரொம்ப ஏஜெல்லாம் கிடையாது, அவன் வந்து கத்துறான். ரிஹான் விளையாடிட்டு இருக்கான், ரிஹான் மேலே தான் கத்துறான். ஏதோ சின்ன குழந்தை ஏதோ கத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இதை வந்து அந்த சின்ன பையன் கத்திட்டு இருக்கான் பாருங்கள், அவங்க அப்பா பார்த்துருக்காரு. அவங்க அப்பா பார்த்துட்டு வந்து நோ யூ ஷுட் நாட் டூ லைக் தட் அப்படின்னு சொல்லி அவனை வந்து இப்படி கை கட்டி, கவர்மெண்ட் நான் சொன்னேன் சின்ன குழந்தைங்க தானே விடுங்கன்னா, இல்லை இல்லை அவன் ரெஸ்பெக்ட் கற்றுக்கணும் பட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். எவ்வளோ இது இல்லைங்களா, நானாக இருந்தால் சின்ன குழந்தை தானே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் வந்து அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து நோ யூ ஷுட் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் பசங்க வந்து கப்சிப்புன்னு ஆயிடுறாங்க. நம்ம பசங்க வந்து என் பையனோ என் பொண்ணோ என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குது. ஸோ வந்து இத்தனை டிஃப்ரென்சஸ் இருக்குது, நான் வந்து பார்த்து வியந்தது இதெல்லாம். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஓகேங்களா, பாய்.